ஹாய், இஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வந்து மாசி சம்பல். அது செய்ய வேண்டிய பொருட்கள் என்னென்னா, முதல்ல வந்து வெங்காயம், அப்புறம் வந்து மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் மிளகாய் பொடி. மிளகாய் வந்து வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் சால்ட்டு. அதுக்கப்புறம் வந்து மாசி, அதாவது மீன் வந்து மாசி கிடைக்கும் கடைகளில், அது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அப்புறம் பூண்டு, வெங்காயம் தேவையான அளவு. அடுப்பை பற்ற வச்சுட்டு எண்ணெய் வந்து ஒரு 100 கிராம் ஊற்றிக்கணும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து அதில் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு பொன்னிறம் வர அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுக்கணும் பூண்டை. அந்த பூண்டை வந்து அதில் போடணும். நல்லா இடிச்சுக்கணும். இடித்ததுக்கப்புறம் போடணும். நல்லா கொஞ்சம் வதங்கியும் இருக்கணும் வெங்காயம். ஏன்னா நம்ம இது அவ்வளோவா நிறைய பேர் வந்து செய்ய மாட்டாங்க. இது வந்து செய்கிறதா இருந்தால் ஒன்று பர்மாவில் உள்ளவங்க இருக்கணும், இல்லை வந்து இலங்கையில் உள்ளவங்களாக இருக்கணும். ஊரை பக்கம் செய்வாங்க, அவங்க தேங்காய் வந்து அளவு போடுவாங்க ஒரு சில இடத்துல. நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சிட்டிக்கை கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி வந்து நல்லா சேர்த்துக்கணும். அப்புறம் வந்து கொஞ்சமாக சால்ட்டு வந்து சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி விட்டு பேசணும். கறிவிடக்கூடாது. அப்புறம் மாசியை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக வந்து பொடி பண்ணி, அந்த பொடியை நல்லா நைஸ் கொஞ்சம் நைஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பொடியை வந்து ஒரு சின்ன கப்பில் எல்லாம் 50 கிராம் இருக்கும், 50 கிராம் இருக்கும். அந்த அளவுக்கு போனோம்னா கொஞ்சமாக தான் செஞ்சு காட்டுறேன். ஏன்னா நிறைய செஞ்சு 1 மாதம் கூட இதை பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கலாம். வெளியில் எங்கேயும் போனால், ட்ரிப் போனால் கூட இந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்தா கெட்டே போகாது. இல்லை வந்து வறுத்த மிளகா வறுத்து அரைச்ச மிளகா பொடியை வந்து போடணும். அதாவது மிளகா வத்தல் பொடி, அதை போடணும். வேண்டிய அளவு போட்டால் போதும், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. எக்ஸ்ட்ரா கூட வந்து வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் காரம் கொஞ்சம் அதிகமாக வேணுன்றதுனால எக்ஸ்ட்ராவே போட்டோம். குழந்தைங்கெல்லாம் சாப்பிட்றதா இருந்தால் காரம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதுதான் ரெடி ஆயிடுச்சு மாசி சம்பல். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு வந்து வீட்டில் இருந்த பொருட்களை வச்சு செஞ்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து தான் வெங்காயம் இருந்துச்சு, 200 கிராம் இருக்கும். அப்புறம் பூண்டு ஒரு பல் தான், ஒரு ஒரு பெரிய பூண்டு. ஆமாம். நல்லா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வந்து இந்த சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு, நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், அஸ்லாம்.